சமையலறை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி. இதுக்கு வந்து காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சூடு தண்ணி கொதிக்க வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ தான் அதில் உள்ள புழுவெல்லாம் போகும். இது வந்து பட்டாணி வந்து பச்சை பட்டாணி இல்லை, இது வச்சு வேக வச்ச பட்டாணி, அதாவது ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி, காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி இது வந்து 2 வெங்காயம், இது வந்து 1 தக்காளி, இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து தேங்காய் வேர்க்கடலை 2 சோம்பு போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு, இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் இது கரம் மசாலா. வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து தேங்காய் கடலை வந்து சோம்பு போட்டதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டுக்கிறேன். பட்டாணி போட்டேன், காலிஃப்ளவர் ஆட் பண்றேன். காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். தேங்காய் வேர்க்கடலை சோம்பு அரைச்ச பேஸ்ட் போடுறேன். காலிஃப்ளவர் வந்து வெந்துருச்சு. கிரேவி வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். திக்காக வைக்கலாம். செமி சாலிடா வந்து கொதிச்சோன்னு பார்க்கலாம்.
வந்து ஜீரா ரைஸ் வந்து இந்த பக்கம் சமைச்சுக்கிறேன். இந்த கிரேவிக்கு இது வந்து நல்லா இருக்கும். பட்டை போட்டுக்கிறேன். வந்து எண்ணெயில வந்து பட்டை போட்டிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். இது வந்து ஜீரகம். காலிஃப்ளவர் கிரேவி, காலிஃப்ளவர் பட்டாணி போட்ட கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தியும் வச்சுருக்கேன். இதை மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரெண்டுக்குமே இது நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ஜீரா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சேனா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.